திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் யானை ஆண்டாள் மற்றும் லட்சுமிக்கு ஷவர் மூலம் குளிப்பதற்கான அமைப்பு முதன் முதலில் அமைக்கப்பட்டது. தொடர்ந்து திருவானைக்கோவில் யானை அகிலாவிற்கும் கோவிலின் உள்ளேயே குளியல் தொட்டி அமைக்கப்பட்டது. தற்போது திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோவிலில் உள்ள யானை லட்சுமிக்கு புதிதாக 22 அடி நீளமும் 22 அடி அகலமும் கொண்ட குளியல் தொட்டி கட்டப்பட்டுள்ளது. 4 அடி ஆழமுள்ள இந்த குளியல் தொட்டி முழுவதும் தண்ணீர் நிரப்பப்பட்டு ஷவர் மூலம் வெளியேற்றப்படும் தண்ணீரினால் யானை தொட்டியில் ஆனந்த குளியல் ஆடுகிறது. அதாவது திருக்கோயில் மூலியமாகவும் கால்நடை மருத்துவர் மூலியமாகவும் யானைக்கு தேவையான அளவுக்கு இந்த பசுந்தோட்டம், அதாவது இயற்கையான சூழ்நிலை, அது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா திருக்கோயில் மூலியமாக அமைக்கப்பட்ட வந்து தண்ணீர் தொட்டி, அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு சவர் யானைக்கு தேவையான அளவுக்கு செயல்படுத்தி கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு கால்நடை மருத்துவ ரீதியாக தினசரி பார்த்திங்கன்னா வந்து நடைப்பயிற்சி, மாதந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 15 நாளைக்கு ஒருக்க வந்து கால்நடையை வந்து டாக்டர் வந்து பராமரிச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு. இதுகுறித்து பேசிய தாயுமானவர் சுவாமி திருக்கோவில் உதவி ஆணையர் விஜயராணி கூறுகையில், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் உத்தரவின்படி கால்நடைத்துறை மற்றும் வனத்துறை அலுவலர்களின் ஆலோசனையின் பேரில் லட்சுமி யானைக்கு 5 லட்சம் ரூபாய் செலவில் 4 அடி ஆழம் கொண்ட குளியல் தொட்டி அமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவித்தாா்.